அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள். நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபானங்களான ஒயின், பீர், விஸ்கி, பிராந்தி, ரம் போன்றவை. இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறோம், இதில் என்னென்ன நுண்ணுயிர்கள் பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? சரி. பழங்காலந்தொட்டே நுண்ணுயிர்கள், முக்கியமாக ஈஸ்ட்கள், மதுபான தயாரிப்பில் பயன்படும் முக்கிய நுண்ணுயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். சரிங்களா? மதுபானங்களான ஒயின், பீர், விஸ்கி, பிராந்தி மற்றும் ரம் உற்பத்தியில் பயன்பாட்டில் உள்ளது. இவற்றில் ஒயின்கள் என்பவை பழமையான ஆல்ககால் மதுபான வகையாகும். அப்போது பழமையான ஆல்ககால் மதுபான வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒயின். சரிங்களா? ஈஸ்ட்களை பயன்படுத்தி பழச்சாற்றினை நொதிக்க வைப்பதன் மூலம் இப்பானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. நொதித்தலில் உயிர் வேதியியல் செயல்முறைகள் மற்றும் அதன் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கும் பன்முறை அறிவியலுக்கு என்ன பேர் அப்படின்னா சைமாலஜி. சரிங்களா? சைமாலஜி. நொதித்தல் உயிர் வேதி செயல்முறைகள் மற்றும் அதன் நடைமுறை பயன்களை பற்றி படிக்கும் பன்முறை அறிவியலுக்கு பேர் சைமாலஜி. நொதித்தலில் பயன்படும் முக்கிய நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தா ஈஸ்ட்னு பார்த்தா, ஈஸ்டோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்காரோமைசஸ் செர்விசியே. சக்காரோமைசஸ் செர்விசியே அப்படிங்கிறது ஈஸ்டோட அறிவியல் பெயர். இதனை பொதுவாக ப்ரூயரின் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? சக்காரோமைசஸ் செர்விசியேவை. சரிங்களா? இதை பயன்படுத்தி மால்ட் அல்லது மாவு நிறைந்த தானியங்கள் மற்றும் பழரசம் போன்றவற்றை நொதிக்க செய்து பல்வேறு மதுபான வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மதுபான வகைகளில் ஒயின் மற்றும் பீர் ஆகியன காய்ச்சி வடித்தல் இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன. ஒயின்மு பீர்மு காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுவதில்லை. சரி, மற்ற எது காய்ச்சி வடித்தல் மூலம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி, பிராந்தி, ரம். விஸ்கி, பிராந்தி, ரம் போன்ற மதுபானங்கள் நொதித்தல் மற்றும் காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. சரிங்களா? இது கூட கொஷினில் கேட்கலாம், காய்ச்சி வடித்தல் முறையில் எந்தெந்த வகை மதுபானங்கள் தயாரிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா எதெது? ஒயின் மற்றும் பீர். காய்ச்சி வடித்தல் முறையில் எந்தெந்த மதுபானங்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்கி, பிராந்தி, ரம் போன்றவை காய்ச்சி வடித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. மதுபானங்களில் பழமையானது அப்படிங்கிறது எது பார்த்தோம்? ஒயின். இந்த ஒயின் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதனோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயினில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சிவப்பு ஒயின் மற்றும் வெள்ளை ஒயின். சரிங்களா? இந்த சிவப்பு ஒயின்களுக்கு கருந்திராட்சை பயன்படுத்தப்படுகிறது. சில சமயம் அதன் தோல் மற்றும் தண்டுகளும் சேர்த்து ஒயின் தயாரிக்கப்படுகிறது. இதற்கு மாறாக வெள்ளை ஒயின்கள் வெள்ளை அல்லது கருந்திராட்சையின் பழச்சாற்றிலிருந்து, இதை அண்டர்லைன் பண்ணிங்க, கருந்திராட்சையின் பழச்சாற்றிலிருந்து மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. எது? வெள்ளை ஒயின். இதில் திராட்சையின் தோல் மற்றும் தண்டு பகுதிகள் சேர்க்கப்படுவதில்லை. சரிங்களா? சிவப்பு ஒயின் தயாரிக்கிறதுல கருந்திராட்சை பயன்படுத்துகிறாங்க. கருந்திராட்சையோட தோல் தண்டு எல்லாமே சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. எதில்? சிவப்பு ஒயின் தயாரிப்பில். ஆனால் வெள்ளை ஒயின் தயாரிப்பில் கருப்பு திராட்சை அல்லது வெள்ளை திராட்சையின் பழச்சாறு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதில் தோல் தண்டு இந்த பகுதியெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. இதுதான் பார்த்திங்கன்னா சக்காரோமைசஸ் கால்பெர்ஜென்சிஸ் அல்லது சக்காரோமைசஸ் செர்விசியே ஆகியவை முளைக்கட்டிய பார்லி மால்ட் தானியங்களை பீராக மாற்றுகிறது. அப்போது பீர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? முளைக்கட்டிய பார்லி மால்ட் தானியங்களை நொதிக்க செய்வதன் மூலமாக பீர் தயாரிக்கப்படுகிறது. இதில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர் எது? சக்காரோமைசஸ் செர்விசியே, சக்காரோமைசஸ் கால்பெர்ஜென்சிஸ். சரிங்களா? சரி. அடுத்தது சக்காரோமைசஸ் செர்விசியே மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு சாற்றிலிருந்து நேரடியாக ரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ ரம் எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? நொதிக்க வைக்கப்பட்ட கரும்பு சாறு அல்லது கரும்பு சர்க்கரை மூலம் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது விஸ்கி. விஸ்கி என்பது ஒரு வகையான காய்ச்சி வடிகட்டிய மதுபானமாகும். விஸ்கி அப்படிங்கிறது காய்ச்சி வடிகட்டிய மதுபானமாகும். இது சக்காரோமைசஸ் செர்விசியே மூலம் நொதிக்க வைக்கப்பட்ட தானிய கூழ் மூலம் உருவாக்கப்படுகிறது. பதநீர்,
பதநீர் என்பது தென்னிந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் பாரம்பரியமாக பனை மற்றும் தென்னம்பாளையின் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா, இந்த பானம் பொதுவாக தென்னை மரத்தின் வெடிக்காத பாலையை தட்டுவதன் மூலமாக பெறப்படுகிறது. இது ஒரு புத்துணர்ச்சி தரும் பானமாகும். பனைமர பதநீரை காய்ச்சி பனங்கருப்பட்டி அல்லது பனைவெல்லம் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா, இந்த பதிவில் நொதித்தல் முறையில் எந்தெந்த பானங்கள் தயாரிக்கப்படுகின்றன, எப்படி தயாரிக்கப்படுகின்றன, அதில் என்னென்ன நுண்ணுயிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.